இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுமே கர்நாடக எலெக்ஷனில் யார் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கண்டிப்பாக காங்கிரஸ் தான் அதை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் டி கே சிவகுமார் தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உழைக்கிறவனுக்கு மரியாதை கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட இடத்துல இருந்து இன்றைக்கி அதே டி கே சிவகுமார் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அதே கர்நாடகக்காரராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நமக்கு எதிராக செயல்பட போகிறாரா டி கே எஸ் மாதிரி அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைக்கான பயணத்தை தொடங்க போகிறோம். கர்நாடகாவில் டி கே எஸ் மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் நமக்காகவே படம் எடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த பாட்ஷா பாய் எப்படி தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவார் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். நேற்றைய தினம் இந்தியாவுக்கான இலங்கை தூதராக இருக்கக்கூடிய டி வெங்கடேஸ்வரன், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அப்படிப்பட்ட நபர் வந்து போயஸ் கார்டனில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை நேரடியாக சந்திச்சிருக்கார். அப்போது அவர் பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிட்டதாக செய்தித்தாள்களில் வந்து விடயத்தை வச்சு நான் சொல்லக்கூடியது, அங்கே இருக்கக்கூடிய இராமாயண பாதையாகட்டும் புத்த விகாரங்களாகட்டும் இது எல்லா இடங்களையுமே சிகரியா உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்தியாவுக்கான இலங்கை தூதராக நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இலங்கையினுடைய சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படின்னு. இது இலங்கையிலிருந்து மட்டும்தான் ரஜினிகாந்துக்கு இந்த மாதிரியான அழைப்புகள் வருதா அப்படின்னு கேட்டால், ரஜினிகாந்தினுடைய படம் எங்கெல்லாம் நல்லா ஓடும்னா ஜப்பானில் நல்லா ஓடும், மலேசியாவில் நல்லா ஓடும், தாய்லாந்தில் நல்லா ஓடும், கம்போடியா நாடுகளில் கூட நல்லா ஓடும், இப்படி சிங்கப்பூர் இப்படி வெளிநாடுகளில் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வந்து நன்றாக திரையிடப்பட்டு ஜப்பான் நாட்டுக்காரவங்களாம் ரஜினிகாந்தினுடைய அந்த சின்ன கண்ணை பார்த்துட்டு இவர் என்னுடைய இனத்தான்னு சொல்லிட்டு அவரை கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளும் நடந்திருக்கு. குறிப்பாக மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் ரஜினிகாந்தினுடைய மிகப்பெரிய அளவிலான வீரர்கள். சிங்கப்பூர்லேயும் ரஜினிகாந்துக்கு பெரிய ஆதரவுகள் இருக்குது. இப்படி சிங்கப்பூருடைய அந்த சுற்றுலாவை மேம்படுத்துறதாகட்டும், கம்போடியாவில் சுற்றுலாவை மேம்படுத்துறதாகட்டும், மலேசியாவோட சுற்றுலாவை மேம்படுத்துறதாகட்டும், தாய்லாந்து இப்படி எல்லா கண்ட்ரியிலிருந்துமே அந்தந்த தூதர்கள் ரஜினிகாந்தை இதுக்கு முன்னாடியும் சந்திச்சிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது, இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே நம்ம நட்புறவோடு இருக்கும். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜப்பான் போயிருக்காரு, சிங்கப்பூர் போயிருக்காரு முதலீடுகள் ஈர்ப்பதற்காக. இதெல்லாம் நம்முடைய நட்பு நாடுகளாக பார்க்கப்படுது. ஆனால் இலங்கை அப்படிங்கிற நாடு இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு அது விரோதமான நாடாக தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் தேயிலை தோட்டங்களில் வேலை பார்க்கக்கூடிய நிகழ்வுகள், 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியிலிருந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு அப்படிங்கிறது தனுஷ்கோடியை தாண்டி கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் கூட கிடையாது. அதனை தாரவார்த்தை கச்சத்தீவ தாரவார்த்தை நிகழ்வுகள்லாம் இருக்குது. இப்படி நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனது தான் இலங்கை. அப்போது நம்முடைய உறவுகள் தாய் தமிழ் சொந்தங்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு 2009 இனப்படுகொலை அப்படிங்கிற ஒரு விடயம் நடந்ததுக்கப்புறம் இலங்கைக்கும் தமிழர்களுக்குமான உறவு அப்படிங்கிறது அந்த ஆளக்கூடிய அரசுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் உலகளாவிய தமிழர்களுக்கும் இடையில் ஒரு சத்தமே இல்லாத மௌனமான ஒரு போரும் புரட்சியும் சத்தமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போது எரியிற தீல எண்ணெயை ஊற்றுறது மாதிரி நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை இலங்கைக்கான தூதர் வந்து நேரடியாக வந்து சந்திச்சு எங்கள் ஊருக்கு வந்து சுற்றுலா தூதராக நீங்கள் வாங்க, ஏன்னா இலங்கை கொரோனா காலத்துக்கு அப்புறம் படுத்துருச்சு, பொருளாதாரம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, செஞ்ச பாவம் இலங்கையை திருப்பி அடிச்சிச்சு, ஒரே ஒரு பிரெட்டுக்காக ஊர் பூரா அலைஞ்சாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள், பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறதுக்காக பல கிலோமீட்டருக்கு காவை காத்து கிடந்தாங்க காரை வச்சுக்கிட்டு பைக்கை வச்சுட்டு. நீ பைக் வச்சுருக்கலாம், கார் வச்சுருக்கலாம், பெரிய செல்வந்தராக இருக்கலாம், உனக்கு பதவி இருக்கலாம், பெரிய மகுடம்லாம் சூடப்பட்டிருக்கலாம், ஆனால் உன் வீட்டில் இன்றைக்கி சோறு பொங்கணும் அப்படின்னா இலங்கையில் பிரெட்டு கூட கிடைக்காம தான் மக்கள் வாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள்லேருந்து சாமானியன் வரைக்கும் சிங்களர்களும் தமிழர்களும் அதில் சேர்ந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு ஏகப்பட்ட உதவிகள் செய்யப்பட்டது. ரஜினிகாந்த் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ரஜினிகாந்த் இலங்கையினுடைய தூதராக போனார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கோபத்தை சம்பாதிப்பார். குறிப்பாக காவிரி இஷ்யூ பெருசாக பேசப்பட்டப்போ இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே மீட்டிங் போட்டாங்க. அது கடந்த கால வரலாறு. அந்த வரலாறை சற்று திரும்பி பார்க்கும்போது
கர்நாடகாவுக்கு எதிராக காவிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானதுன்னு இவர் பேசினதுக்கு அப்புறம் கர்நாடகாவில் வன்முறையே வெடிச்சுது. ரஜினிக்கு எதிராக தியேட்டர்கள் கிழிக்கப்பட்டது. அதே மாதிரி இங்கே அவர் சில அரசியல் விஷயங்களையும் பேசியிருக்கார். துப்பாக்கிச்சூடு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது விமான நிலையத்திலேருந்து நேரடியாக வந்து செய்தியாளர்களை பேசினப்போ அப்போ அவர் அரசியலை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருந்த டைம், அரசியல் அதிகமாக உள்ளே நுழைஞ்சு நானும் வேட்டையாடி பெரிய முதல்வர் ஆயிரணுங்கிற வேட்கையோடு உள்ளே நடந்ததுன்னா, ஆனால் தான் கூட இருக்கக்கூடியது பூரா பைத்தியக்காரத்தனமாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படிங்கிறதுனால ஏறு ஏறு கீழ்ப்பாக்கத்துக்கு ஏறுன்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் தான் ரஜினிகாந்த் பின்னாடி இருந்திருக்காங்கிறத அவர் எதேச்சையாக புரிஞ்சுக்கிட்டாருங்கிறதுனால அவர் விலகிக்கிட்டார். அவர் வச்சிருந்த மாநாடு கூட ஏதோ ஒரு பொலிட்டீஷியன் மூலியமாக இலவசமாக நடத்தி செலவே இல்லாமல் முடிச்சிட்டார். ஸோ லதா ரஜினிகாந்த் அவருக்கு பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த காவிரி இஷ்யூவில் கர்நாடகாவுக்கு நெகட்டிவாக பேசி அங்கே அவருடைய தியேட்டர்கள்லாம் கிழிக்கப்பட்டது மாதிரி, இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நிகழ்வை பற்றி அவர் பேசும்போது, இப்படியே போராட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாடு சுடுகாரம் ஆடிடுங்க சுடுகாரம் ஆடிடும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் எங்களுடைய உயிருக்கு பயந்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், என்னுடைய உசுரை ஒரு சின்ன பிள்ளையோட உசுரை வந்து ஒரு துப்பாக்கி வச்சு ஒரு போலீஸ்காரங்க சுட்டிருக்காங்க, அதுக்கு நியாயம் கேட்டு நீங்கள் வந்து வீதியில் இறங்கி போராட வேண்டாம், எங்களுக்கு எதிராக எங்கள் சொத்தை தின்றுட்டு எங்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறீங்களான்னு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து ரஜினிகாந்துக்கு கிளம்பிச்சு. பாஜகவினுடைய ஆதரவாளராக தன்னை காமிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாபா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் பண்ணார். அது அப்பையும் ஃபெயிலியர் இப்பையும் ஃபெயிலியர். ஸோ ரஜினி அரசியலில் ஃபெயிலியர். இப்போது ரஜினி புதுசு புதுசாக படத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்கார். லால் சலாம் அவருடைய பொண்ணு வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, அதில் நடிக்கிறாரு. அது செப்டம்பர் இல்லை அக்டோபரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஜெயிலர் படம் நடித்து முடிச்சிட்டாரு, அது ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஞானவேல் சாருடைய இயக்கத்தில் தலைவர் 170, அதுக்கு இன்னும் பேர் வைக்கலை, பட் தலைவர் 170 பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரஜினியினுடைய கடைசி படம் என்ன அப்படின்னு மிஸ்கின் சொல்கிற அளவுக்கு ரஜினிக்கு வயசாகி போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இலங்கைக்கு சுற்றுலா போனார் அப்படின்னா, இல்லை இலங்கையினுடைய சுற்றுலா தூதராக அவர் புறாவிடு தூது நடத்தினார்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கண்டிப்பாக அவர் ஓடக்கூடிய தேட்டஸை கிழிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. இதில் ரஜினி என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இன்னும் வெளியில் வரல. ஸோ ரஜினியினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த பக்கம் அப்படியே வந்தோம் அப்படின்னா, இந்தியா இலங்கைக்கு தொடர்ந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்தியாவே ஆதரிக்குது, ஆனால் இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து எப்படி எதிர்ப்பு கிளம்பும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்தியா உதவி செய்கிறத தமிழ்நாடால் தடுக்க முடியாது. ஆனால் ரஜினிகாந்த் வந்து அங்கே போய் வந்து அந்த நாட்டினுடைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகிறேன்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியா இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணும்போது இந்த ஆள்காட்டி விரலை எப்போ தூக்கி காட்டணுமோ அப்போ நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இதுவரைக்கும் இலங்கைக்கு 32,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓராண்டுக்கு மறுபடியும் நீட்டிச்சிருக்காங்க, 8,265 கோடி ரூபாய் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு இலங்கை அரசுக்கு. இதெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா, ஒரு நட்புறவு அடிப்படையில் செய்கிறாங்க. மகிந்த ராஜபக்சே நாடு விட்டு ஓடின காலகட்டங்கள் இருக்குது, கோத்தபாய ராஜபக்சே நாடு விட்டு ஓடின காலங்கள் இருக்குது. சொந்த நாட்டிலிருந்து அகதிகளாக எப்படி வந்து நம்ம ஊர் தமிழர்களை துரத்தி விட்டாங்களோ அதே மாதிரி ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் நாடு கடத்தக்கூடிய சூழ்நிலை இலங்கையில் நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பேராபத்து மிகுந்த ஒரு இடத்துக்கு நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் சுற்றுலா தூதராக போவாராங்கிற கேள்வி இருக்குது. சரி, ரஜினியோட படம் இங்கே மட்டும்தான் ரிலீஸ் ஆகுதா, இலங்கையிலையா, அவர் தாய்லாந்துலையா, சிங்கப்பூர்லையா, இங்கே மட்டும்தான் பிரச்சனையா, அப்போ இங்கே உள்ள தூதர்களுக்கெல்லாம் அவர் ஆதரவு தெரிவிக்கிற பிரச்சனை இல்லை, அப்போ கனடாவிலலாம் அவருடைய படங்கள் ஓடலையா அப்படின்னு பிடிச்சி அது கனடாவை இழுக்கிற அப்படின்னு கேட்டால், கனடாவுக்கும் இலங்கைக்கு இடையில ஒரு தீராத பகை இருக்குது. இலங்கை தமிழர்கள் அதிகமாக அளவில் குடிபெயர்ந்தது அப்படிங்கிறது கனடா நாட்டில். அந்த கனடா நாட்டினுடைய இப்போதைய அதிபராக இருக்கக்கூடியவர், பிரதமராக இருக்கக்கூடியவர் ஜஸ்டின் ட்ரூடோ, அவர் தமிழ் கலாச்சாரத்தை ரொம்ப நேசிக்கக்கூடியவர், குறிப்பாக இலங்கை தமிழர்கள் மீது பாசம் உள்ளவர். அதிகமான அளவில் அகதிகள் வந்தாலும் தன்னுடைய நாடு அவங்களை வரவேற்கும் சொல்லிட்டு சிவப்பு கம்பளம் விதித்து இலங்கை தமிழர்களை வரவேற்றவர் தான் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ. இவருக்கு முன்னாடி ஒருத்தர் பிரதமராக இருந்தார், 2013 காமன்வெல்த் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தினாங்க இலங்கை. அதில் மற்ற நாடுகள்லாம் போனாங்க, ஏன் இந்தியாவிலிருந்து கூட போனாங்க. அப்போ போகும்போது இங்கேருந்து போகக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து கூட சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போனாங்க. குறிப்பாக வந்து வெவ்வேறு காரணங்களுக்காகவும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களையும் திருமாவளவன், கனிமொழி உள்ளிட்ட டிஎம்கேவை சேர்ந்த எம்பிக்களும்
அங்கே நேரடியாக போய் நிற்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. மகிந்த ராஜபக்சேவினுடைய கையை பிடித்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்ன நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. இரட்டை விஷம் போடக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், ஆனால் உண்மையாகவே தமிழர்களுக்காக குரல் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய பிரதமர் ஒரு பக்கம். இப்படி கனடாவில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவும் இங்கே இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் எடுக்கக்கூடிய முடிவு, இலங்கைக்கு ஆதரவாக அவர் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது, கனடாவில் அவருடைய தியேட்டர் திரையிடப்பட்டுச்சு, படம் திரையிடப்பட்டுச்சு அப்படின்னா அங்கேயும் போஸ்டர் கிழிக்கப்படும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மே 18 அப்படிங்கிறத ஜஸ்டின் ட்ரூடோ இடையில கூட வந்து அந்த மே 18 கிராஸ் ஆச்சு, இனப்படுகொலை தினமாக அங்கே அனுசரித்தாங்க. இதனால் கனடாவுக்கும் இலங்கைக்கு இடையில் ஒரு பெரிய பிரச்சனையே உண்டுது. எப்படி நீங்கள் இனப்படுகொலைன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐநா வந்து வெறுமனை எப்பையும் போல் நாட்டாம வீட்டு தின்ன காலியாக இருக்கிற மாதிரி, அந்த நாட்டாம வீட்டு தின்ன நாட்டாம தீர்ப்பும் சொல்ல மாட்டார், நீதான் தப்பு நீதான் தப்புன்னு சொல்ல மாட்டார், ரெண்டு பேருக்கு இடையில பேசிக்கோங்க அடிச்சுக்கோங்க, ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் இடையில பஞ்சாயத்து நடக்கும்போது நான் எப்படி வேடிக்கை பார்க்கணும், அதே மாதிரி இலங்கையிலையும் கனடாவிலையும் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா அப்பவும் நான் வேடிக்கை பார்ப்பேங்கிறது தான் ஐநாவினுடைய கொள்கை. இப்படிப்பட்ட கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் இடையில படத்தை மட்டுமே நம்பி தன்னுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய வயதான ஒரு மனிதனா இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை வச்சு தமிழக அரசியல் இப்போ நகர்ந்துகிட்டு இருக்கு. அது இலங்கையை நோக்கி டிராவல் பண்ண போதா, இல்லை கனடாவை நோக்கி டிராவல் பண்ண போதா, இல்லை ரஜினிகாந்த் எதுவுமே பேசாம நான் ஜெயிலர் படத்துலையும் தலைவர் 170 படத்துலையும் லால் சலாம்ங்கிற படத்துலையும் நடிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்திட்டு கடைசி படத்துல நடிச்சுட்டு ஓய்வு அறிவிக்க போறேன் அப்படிங்கிற அறிவிப்பையும் அவர் வெளியிடுவாரா? இப்படி நீலடங்கா கேள்விகளோட பதிலே தெரியாம அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்காம தொடக்க புள்ளியை மட்டும் வச்சு மக்களோட மனசில் அதை பற்றின சிந்தனையை மட்டும் விதித்து ரஜினிகாந்தினுடைய இலங்கை தூதர் அப்படிங்கிற முடிவு ரஜினிகாந்தினுடைய முடிவு, அது என்ன முடிவுங்கிறத பொறுத்திருந்து அதுக்கப்புறம் விழாவறியாக நம்ம பேசலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.